வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு வெண்டைக்காய் கறி தான் அங்க பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த வெண்டைக்காய் கறியை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வாங்க செய்யலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அடிகனமான கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடு ஆனோடனே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம், கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க, வதக்கிக்கோங்க. மிளகாவத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க. அப்போ நல்லா சூப்பராக வதங்கிடும். பெருங்காயம் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நம்ம இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் காரப்பொடியும் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்து மிக்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. எல்லாம் ஈவனாக வந்து பரவினா தான் காரம் நல்லா இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு கை தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெண்டைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பக்காவாக வெந்துருச்சு, உப்பு காரம் எல்லாம் பேலன்ஸாக இருக்கு. இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதம் பிசைஞ்சுண்டு ஒரு சொட்டு நெய்யை விட்டுண்டு சாம்பாரை விட்டுண்டு பிசைஞ்சுண்டு இந்த கறியை தொட்டுனு சாப்பிட்டு பாருங்கோ, சூப்பராக இருக்கும். ரெசிபி சூப்பராக இருந்தது இல்லையா? மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. நன்றி.